ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கரில் புதிய முதல்வர் யார் என்பது தொடர்பாக முடிவெடுக்கும் பெரும் பொறுப்பு காங்கிரஸ் தலைமையிடம் கொடுக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தை பொறுத்தவரை காங்கிரஸில் சச்சின் பைலட்டும் அசோக் கெலாட்டும் முதலமைச்சர் போட்டியில் உள்ளனர். ராஜஸ்தானில் நடைபெற்ற காங்கிரஸ் புதிய எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் முதல்வரை ராகுல்காந்தி தான் தேர்வு செய்ய வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மத்திய பிரதேசத்தில் கமல்நாத் மற்றும் ஜோதிராய் சிந்தியா முதல்வர் போட்டியில் முதன்மையில் உள்ளனர். அங்கு முதல்வரை தேர்வு செய்யும் பொறுப்பு ராகுலிடம் சென்றுள்ளது. இதுகுறித்து போபாலில் நடைபெற்ற புதிய எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் பங்கேற்ற அனைவரும் ஒருமனதாக முடிவெடுத்துள்ளதாக காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ஷோபா தெரிவித்தார். का चयन आदरणीय राहुल जी जो कि कांग्रेस के अध्यक्ष हैं उन पे छोड़ा गया है. மத்திய பிரதேசத்தில் இருந்து பிரிந்த சத்தீஸ்கரில் காங்கிரஸ் தலைவர் பூபேஷ் பகேல், எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த டி எஸ் சிங்தியோ உள்ளிட்ட 4 பேர் முதல்வருக்கான போட்டியில் உள்ளனர். இதற்கிடையே ராஜஸ்தானில் அசோக் கெலாட்டும் மத்திய பிரதேசத்தில் கமல்நாத்தும் சத்தீஸ்கரில் பூபேஷ் பகேலும் முதல்வராக வாய்ப்புள்ளது என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது.